ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், டியூட்ரோனமி சாப்டர் 31-34 அண்ட் ஜாஷுவா 1, உபாகமம் 31-34 மற்றும் யோசுவா 1 அதிகாரத்தில் இருக்குது. ஓகே, இப்போ மோசஸ் அவருடைய வயசு எத்தனை அப்படின்னு சொன்னால் 120. இப்போ அவர் என்ன சொல்லார், 120 வயசு ஆகிட்டு. இனிமேல் நான் என்ன பண்ண முடியாது, உங்களை ப்ராமிஸ் லேண்டுக்கு நேராக உங்களை நான் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியா? பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்கள என்கரேஜ் பண்ணுறாரு. அவங்கள இன்னும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை நீங்கள் விட்டுறாதீங்க, நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க, கரேஜாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணுறாங்க, ஊக்கப்படுத்துகிறாங்க இந்த மோசஸ். சரியா? ஏன்னா நான் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரேல் மக்களை என்கரேஜ் பண்ணுறாரு. சரியா? அதுக்கப்புறம் மோசஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஜாஷுவாவை வரவழைக்கிறார். ஜாஷுவா வரவழைச்சி எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ இந்த ஜாஷுவாவுக்கு சொல்லார், நீ என்ன பண்ணு, நல்லா ஸ்ட்ராங்காரு, எந்த ஒரு நேரத்திலையும் நீ பயப்படக்கூடாது, ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, உன் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜாஷுவாக்கிட்ட சொல்லி, இனிமேல் என்ன பண்ண போறா, நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ தான் இனிமே யாரு, ஒரு லீடர், அதனால் நீ என்ன பண்ணு, இந்த ஜனங்களை லீட் பண்ணி கொண்டு போ அப்படின்னு சொல்லி இந்த ஜாஷுவாவை இந்த ஜனங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அந்த ஜாஷுவாவுக்கு என்ன பண்ணுறாரு, நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுத்து ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்துறாரு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால், இஸ் வந்து லாஸ், நிறைய லாஸ் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பிரமாணங்கள்லாம் எழுதி இந்த ஜாஷுவா கையில் கொடுக்குறாங்க. சரியா? ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுடைய ஃபெஸ்டிவல், இந்த டேபர்நேக்கல் டைமில் இந்த 7 இயர்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் கூடி வரும்போது அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணணும், நீ இதெல்லாம் இந்த லாஸ் எல்லாம் மறுபடியும் அவங்களுக்கு நீ சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, மோசஸ் கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ அந்த லாஸை வந்து யார் வாங்கிக்கிட்டா, அங்குள்ள ப்ரீஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரியா? ஸோ அவங்கள ப்ரீஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து அதை கொடுத்தாச்சு. ஓகே, ப்ரீஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து அதை மக்களுக்கு கேட்குற மாதிரி என்ன பண்ணணும், அதை வந்து அந்த ஃபெஸ்டிவல் டைமில் வாசித்து காட்டணும். ஓகேவா? இப்போ ஆண்டவர் வந்து மோசஸ் அண்ட் ஜாஷுவா என்ன பண்ணுறாங்க, டேபர்நேக்கல் பக்கத்தில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரியா? கூப்பிட்டு ஆண்டவர் வந்து அங்கே அந்த மேகம்லாம் இருக்கும்ல, அந்த கிளவுட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அது மூலமாக அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மோசஸ்க்கும் ஜாஷுவாக்கும் அப்பியர் ஆகிறாங்க. இப்போ அந்த ஜனங்கள் ப்ராமிஸ் லேண்டுக்கு போன பிறகு ஆண்டவரை மறந்துடக்கூடாது, அவங்க மறுபடியும் ஆண்டவருக்கு டிஸ்ஓபே பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, மோசஸ்கிட்ட ஒரு பாட்டு எழுத சொல்கிறாங்க. சரி? டியூட்ரோனமி 32 இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாம் அழகாக ஆண்டவர் சொன்ன மாதிரி சூப்பராக எழுதுறாரு. எழுதின பாட்டை அப்போ அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுவார், ரிசைட்டட், இவர் வந்து ஒப்பிச்சு காட்டணும். சரியா? ஸோ தட் அவங்க வந்து அதை என்ன பண்ணிக்கிடுவாங்க, கற்றுக்கிடுவாங்க. சரியா? இப்போ அந்த பாட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நிறைய டிஃபிகல்ட்டிஸான டைமில் இந்த ஜனங்கள் நிறைய நேரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நிறையா முறுமுறுப்பு, மறுமறிங்க. சரியா? அப்போ அந்த மாதிரி டைமில், அந்த டிஸ்ஓபே டைமில் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஜனங்களை ஃபர்கியூ பண்ணுறாங்க. சரியா? மன்னித்து விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜனங்கள் ஒரு வெற்றியான ஒரு வாக், சரியா, அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய அந்த பேட்டில், அந்த விக்ட்ரியை அவங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. ஸோ அந்த பாட்டில் ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அந்த மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாங்க, வெற்றியை கொடுக்குறாங்க. ஸோ அதே நாள் ஆண்டவர் மோசையை அழைச்சி மோசைக்கிட்ட சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணு, மவுண்ட் நேபோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போ, அங்கேருந்து நீ என்ன பண்ணலாம், அந்த ப்ராமிஸ் லேண்டு நீ என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ப்ராமிஸ் லேண்டை பார்க்கலாம், ஆனால் உள்ள என்ன கிடையாது, உன்னால் என்ட்ரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. சரியா? அப்போ மோசஸ் ஏறுறாரு அந்த மவுண்ட் நேபோ மேலே ஏறி பார்க்குறாரு. பக்கத்தில் என்னெல்லாம் தெரியுது, அந்த ஜெரிகோ அந்த இடம்லாம் தெரியுது. அப்படியே அதெல்லாம் தாண்டி அவர் பார்க்குறாரு அந்த ப்ராமிஸ் லேண்ட், அந்த கானான் தேசத்தை இந்த மோசஸ் பார்க்குறாரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, இதுதான் அந்த ப்ராமிஸ் லேண்ட், ஆப்ரஹாமுக்கு, ஈசாக்குக்கு, ஜேக்கப்க்கு, அவங்களுடைய சந்ததிக்கு நான் கொடுப்பேன்னு சொன்ன அந்த ப்ராமிஸ் லேண்ட் ஆகிய அந்த கேனான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காட்டுறாங்க. நீ பார்க்கலாம், ஆனால் நீ உள்ளே போக முடியாது. சரியா? அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில், ஸோ இந்த மோசைக்கும் வயசு 120. இப்போ அவர் என்ன ஆறாரு, அவருடைய லைஃப் முடிஞ்சிருது. சரியா? ஸோ 120 இயர்ஸ் வரைக்கும் அவருடைய ஐ சைட் எப்படி இருந்துச்சு, கண் பார்வை கொஞ்சம் கூட மங்கலை. அவரால் ரொம்ப ஏங்காக, போல்டாக, எனர்ஜெட்டிக்காக, ஸ்ட்ராங்கான மேனாக தான் இருந்தார் கடைசி வரைக்கும். சரியா? இப்போ அவர் இறந்த பிறகு அவங்க உள்ள மக்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணுறாங்க,
பண்றாங்க, 30 days மௌன், அவங்க வந்து 30 நாள் அந்த மோசஸ்க்காக என்ன பண்றாங்க, துக்கம் கொண்டாடுறாங்க. சரியா, துக்கம் கொண்டாடுறாங்க. இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு லீடர் கிடையாது, ஏன்னா மோசஸ் இறந்து போயிட்டார். அப்ப அடுத்த லீடர் யாரு? பாண்டவர் சொல்றாங்க, உங்களுக்கு நான் யாரை வச்சிருக்கேன், உங்களுக்கு ஜோஷுவா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜோஷுவா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஜோஷுவாக்கு என்ன பண்றாங்க, நல்லா என்கரேஜ் பண்றாங்க, ஜோஷுவா நீ என்ன பண்ணு, இனிமே இந்த மக்களை நீ தான் லீட் பண்ணணும். எப்படி மோசே கூட இருந்தனோ அதே மாதிரி நான் உன் கூட இருப்பேன், அதனால பயப்படாத, திகையாத, கலங்காத, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாங்க, இந்த ஜோஷுவாக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. சரியா, ஸோ அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த மோசஸ் கொடுத்த லாஸ் சரியா, ஏன்னா நிறைய நேரம் இந்த ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்க, நிறைய விஷயங்களை மறந்துடுவாங்க. அதனால நீ என்ன பண்ணணும், இந்த மோசஸ்குள்ள லாஸ் வந்து அவங்களுக்கு அடிக்கடி நீ என்ன பண்ணணும், ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் மக்கள் வந்து ஆண்டவருடைய வழியில அங்கு எங்கேயும் மாறாம கரெக்டா நடக்கணும். அதனால நீ என்ன பண்ணு, ரிமைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாங்க, இந்த ஜோஷுவாக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டு, ஸோ இதோட என்ன ஆகுது, ஜோஷுவா எல்லாத்தையும் கேட்டு, ஸோ அதோட என்னது, இந்த பகுதி நிறைவடைகிறது. ஓகே, ஸ்டோரி மூலமா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல ஒரு லெசன் என்ன அப்படின்னு சொன்னா, நெக்ஸ்ட் லைன் லீடர்ஷிப். ஓகேவா, இப்போ மோசஸ் இறந்து போயிட்டாரு, அப்போ ஆண்டவருடைய வேலை ஸ்டாப் ஆயிருமா, அந்த மக்களை லீட் பண்ண வேற யாருமே கிடையாதா, அப்படி இல்லை, ஆண்டவருடைய வேலை நடக்கும். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாங்க, அடுத்த லீடரை அந்த இடத்துல ரெடி பண்றாங்க. அவர் தான் யாரு, ஜோஷுவா. சரியா, அவர் தான் ஜோஷுவா. ஸோ ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்கு, அந்த ட்ரெயின் முன்னாடி ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, என்ஜின். சரியா, இப்போ அந்த என்ஜினை டிபெண்ட் பண்ணி தான் பின்னாடி கம்பார்ட்மெண்ட் கேரேஜஸ்லாம் இருக்குது. இப்போ அந்த வண்டி, அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வேகமாக போயிட்டுருக்கு, பட் திடீர்னு என்ன ஆயிடுது, அந்த என்ஜின் ரிப்பேர் ஆகி ஸ்டாப் ஆயிடுது. அப்போ அந்த என்ஜின் ஸ்டாப் ஆயிட்டுனா பின்னாடி உள்ள கேரேஜஸ் கம்பார்ட்மெண்ட்லாம் என்ன ஆகும், அதுவும் மூவ் பண்ண முடியாது. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணணும், அடுத்த இன்ஜினை ரெடி பண்ணணும். சரியா, ஸோ அடுத்த லீடர் நமக்கு என்ன தேவை, ரெடியாக எப்போவுமே இருக்கணும். சரியா, ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு லீட் பண்ணுறதுக்கு மோசேக்கு அப்புறம் ஜோஷுவாவை ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த அருமையான நாட்களில் நீங்களும் சண்டே ஸ்கூல் போகிறீங்க, விபிஎஸ் போகிறீங்க, ஸோ உங்களுக்கு நிறைய லீடர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ ஆனால் நீங்கள் அடுத்த கட்ட தலைவராக ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். எப்படி அப்படின்னா, நீங்களே அந்த ஜோஷுவாவை கூட மாறலாம். சரியா, ஸோ அந்த ஜோஷுவாவுக்கு அந்த காலிங் மாதிரி உங்களுக்கே கூட வரலாம். ஆண்டவர் உங்களுடைய பேரை சொல்லி உங்களை ஆண்டவருடைய வேலைக்காக கூட ஆண்டவர் கூப்பிடலாம். சரியா, ஸோ இன் ஃபியூச்சரில் அப்படிப்பட்ட ஒரு காலிங் வரலாம். ஸோ ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தும் விதமாக ஒரு அருமையான வசனம், ஜோஷுவாக்கு சொன்னதை நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு கூட எடுத்துக்கலாம். சரியா, ஜோஷுவா சாப்டர் 1:9, ஹேவ் ஐ நாட் கமாண்டட் யூ, பி ஸ்ட்ராங் அண்ட் கொரேஜஸ், டு நாட் பி டெரிஃபைட், டு நாட் பி டிஸ்கரேஜ்ட், ஃபார் த லார்ட் யுவர் காட் வில் பி வித் யூ வேர் எவர் யூ கோ. ஜோஷுவா 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமானதாக இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஸோ ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து அதை தான் சொல்கிறாங்க, ஒருவேளை உங்களுடைய டீச்சர்ஸ் இல்லை, உங்களுடைய விபிஎஸ் சார் இல்லை, ஸோ ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, பி ஸ்ட்ராங் அண்ட் கொரேஜஸ், டு நாட் பி டெரிஃபைட். ஆண்டவர் யாராவது ஒரு தலைவர்களை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துவாங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்களே ஒரு தலைவரா உருவாவீங்க. சரியா, ஸோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாரு. ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.